ஊரடங்கின் வீடடங்கி இருந்த காலத்தில் படித்த பல்வேறு புத்தகங்களில் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எழுதிய ஒரு மரம் பூத்தது என்கிற இந்த சிறிய நாவல் ஒரு முக்கியமான கதையாக நான் கருதுகிறேன். அவர் எத்தனையோ படங்களில் எழுச்சிமிகு வசனங்களை எழுதியிருந்தாலும் அவரது நாவல் என்பது மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்க ஒன்றாகவே இருக்கிறது. அவரது நாவல்கள் பல படித்திருந்தாலும் கூட இந்த ஒரு மரம் பூத்தது என்கிற இந்த நாவல் இருக்கிறதே, இது ஒரு அற்புதமான கதையாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. இதில் என்ன சிறப்பு என்ன என்று கேட்டால், இது வந்து ஒரு ஒரு சிறுகதையை ஒரு நாவலாக எழுத முடியுமா என்பதற்கு இந்த நாவல் வந்து ஒரு உதாரணம். அந்த சிறுகதை டாக்டர் கலைஞர் அவர்களுடையது அல்ல, அந்த சிறுகதை ஓ ஹன்றி எழுதிய புகழ்பெற்ற கடைசி இலை என்கிற ஒரு சிறிய கதையின் அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு ஒரு அற்புதமான நாவலாக விவரித்து எழுதியிருக்கிறார் கலைஞர் மு கருணாநிதி. அதற்கு அவர் வைத்திருக்கிற பெயர் ஒரு மரம் பூத்தது என்கிற இந்த பெயர். இந்த நாவல் ஒரு மிகப்பெரிய ஒரு மனோதத்துவ நாவல், ஒரு நம்பிக்கை எப்படி ஒரு மனிதனை வாழ வைக்கும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக உலக புகழ்பெற்ற ஒரு கதையாக இருந்தது ஓஹன்றியின் கடைசி இலை என்கிற அந்த சிறுகதை. அதை வந்து ஒரு அழகான நாவலாக கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் விவரித்து எழுதியிருக்கிறார்கள். இது என்ன விசேஷம் என்றால், இந்த நாவலில் சமூக சீர்திருத்தம், பெண் விடுதலை, திருடர்கள் எப்படி இருக்கிறார்கள், சமூகத்தில் ஆண்களின் போக்கு எப்படி இருக்கிறது, ஆணாதிக்கம் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் இந்த நாவலிலே மிக அழகாக தெளிவாக சமுதாய நிலைமையை மிக அற்புதமாக விளக்கியிருக்கிறார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இது இன்னொரு சிறப்பு என்றால் கேட்டால், இது ஒரு கிரைம் ஸ்டோரி என்பார்களே துப்பறியும் நாவல், அதுபோலவும் இந்த நாவலிலே ஒரு பகுதி வந்து துப்பறியும் நாவலாகவும் இருக்கிறது, சமூக நாவலாகவும் இருக்கிறது, சீர்திருத்த நாவலாகவும் இருக்கிறது. இப்படி பன்முகத்தன்மையுடன் ஒரு சின்ன சிறு நாவலை, ஒரு குறுநாவல் என்று சொல்வார்களே அதுபோன்ற ஒரு நாவலை, ஒரு சிறுகதையை அடிப்படையாக வைத்து ஒரு அற்புதமான நாவலை ஏற்றி இருக்கிறார் கலைஞர் மு கருணாநிதி. அந்த கிரைம் நாவல் என்று சொல்கிறேனே, அது மிகவும் சஸ்பென்ஸாக இருக்கிறது. ஒரு சுரங்கம், ஒரு கொள்ளையடிப்பவன், அந்த கொள்ளையடிப்பவனிடம் போய் சிக்கிக்கொள்ளும் ஒரு பெண், இப்படி என்று அது விபரித்து செல்கிற அந்த அழகு இருக்கிறதே, அது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. கலைஞர் கருணாநிதி கதைகளிலே ஒரு துப்பறியும் தன்மையும் இருக்குமா என்று நான் யோசித்திருக்கிறேன். அவருடைய பல நாவல்களை நான் வாசித்திருக்கிறேன் என்றாலும் கூட, இந்த நாவலில் தான் அதில் ஒரு துப்பறியும் தன்மையோடு ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரியான ஒரு அமைப்போடு இந்த நாவலை எழுதியிருக்கிறார். படிக்க படிக்க சுவாரஸ்யமாக இருக்கிறது. அவர்களின் எழுத்து நடை இருக்கிறதே, அது ஒரு வசீகரம் மிக்க ஒரு நடை என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் உண்டு என்றாலும் கூட இந்த நாவலையும் நான் குறிப்பிடலாம். இது ஒவ்வொருவரும் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு நாவல் என்று எனக்கு தோன்றியதனாலே இந்த விமர்சனத்தை நான் எனது நண்பர்களுக்கு முன் வைக்க முனைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.